புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் கொரோனா நோய் தொற்று நோய் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் 5 பேர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார்கள். ஏற்கனவே புதுச்சேரி மற்றும் மாஹே இரண்டையும் சேர்த்து 7 பேர்கள் இருந்தார்கள். அதில் மாஹேயைச் சேர்ந்தவர் கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுபட்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். 2 தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் கொரோனா தொற்று நோய் இல்லை என்று ஒருவர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். இன்றைய தினம் இன்னொருவர் கொரோனா தொற்று நோய் பாதிப்பு இல்லை என்று வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். மொத்தம் உள்ள 7 பேர்களில் 3 பேர்களுக்கு மருத்துவம் செய்து குணமடைந்து வீட்டுக்கு சென்று விட்டார்கள். மீதமுள்ள 4 பேர்கள் மட்டும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து பரிசோதனை நடந்து கொண்டிருக்கிறது. மாயை பகுதியில் பக்கத்து மாவட்டங்களான காலிக்கட், கண்ணூர் பகுதிகளில் கொரோனா தொற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே மாயை பகுதியை கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அந்த எல்லை பகுதியை அறிவித்து தொடர்ந்து அந்த பகுதியில் கண்காணிப்பு இருந்து வருகிறது. மொத்தம் 79 பேர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டு அவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள். மாயை பகுதியில் காரைக்காலில் சுமார் 710 பேர்கள் வீட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களும் மருத்துவர்களால் கண்காணிக்கப்படுகிறார்கள். புதுச்சேரியில் சுமார் 2000 பேர்கள் வீட்டு கண்காணிப்பில் இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில் காட்டேரிக்குப்பம் பகுதியில் பொறுத்தவரையில் அது தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நானும் மாண்புமிகு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்களும் மற்றும் அமைச்சர்களும் தலைமைச் செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் நம்முடைய மாநிலத்தினுடைய மருத்துவத்துறையுடைய அதிகாரிகளும் அழைத்து பேசி காட்டேரிக்குப்பம் பகுதி அங்கிருந்து டெல்லியில் நடைபெற்ற தப்லிக் ஜமாத் கூட்டத்திற்கு சென்று வந்த ஒருவர் மருத்துவ பரிசோதனை செய்து 2 முறை அவருக்கு கொரோனா தொற்று நோய் இல்லை என்று வந்தவுடன் அவர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் அந்த இடம் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு இருந்து வருகிறது. அது இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி அது நீக்குவதற்கு முடிவெடுத்து நாளையிலிருந்து காட்டேரிக்குப்பம் பகுதி பொதுமக்கள் சகஜமாக நடமாடுகின்ற பகுதியாக மாற்றி அமைக்கப்படும். மத்திய அரசானது கட்டுமான பணிகளுக்கு உத்தரவு வழங்கியிருக்கிறது. 20 தேதியிலிருந்து கட்டுமான பணிகளை ஆரம்பிக்கலாம் என்று குறிப்பாக சாலைகள், நெடுஞ்சாலைகள், பாலங்கள் கட்டுவது மற்றும் கிராமப்புறங்களில் கட்டிடம் கட்டுவது, நகரப்பகுதிகளில் கட்டி முடிக்காமல் இருக்கின்ற கட்டடங்களை கட்ட வேண்டும் என்று விதிமுறைகளை வகுத்திருக்கிறார்கள். இதனால் அங்கே கட்டுமான பணி செய்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். ஆனால் இன்னொரு தடையும் விதித்திருக்கிறார்கள். கட்டுமான பணிகளுக்கு தேவை இரும்பு, சிமெண்ட் மற்றும் கட்டிடம் கட்டும்பொழுது அதுக்கு தேவையான பைப்புகள், வீடுகளில் வைப்பதற்காக மின்சார உபகரணங்கள் இவைகள் எல்லாம் தேவை. ஆனால் அந்த கொடைகளை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஆகவே இன்று காலை நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துடைய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் மின்சாதனங்கள் விற்பனையாளர்கள் சங்கம் என்னை வந்து சந்தித்து மாநில அரசானது மத்திய அரசு கடிதம் எழுதி இந்த கடைகளை எல்லாம் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஆகவே நான் மத்தியில் உள்ள உள்துறை செயலர் அவர்களுக்கு மின்சாதன பொருட்களை பழுது பார்க்கிறவர்கள், பிளம்பர்கள், கொளுத்து வேலை செய்கிறவர்கள், தச்சு வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் அவர்கள் தொழில் செய்வதற்கு அனுமதி கொடுத்துவிட்டு அதற்கு தேவையான பொருட்களை வாங்குகின்ற கடைகளை மூடியிருந்தால் எப்படி அவர்கள் தொழில் செய்ய முடியும் என்று கேட்டு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். அதற்கு விரைவில் பதில் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஓட்டல்களை பொறுத்தவரையிலே ஓட்டல்கள் 20 தேதிக்கு பிறகு தொடர்ந்து நடத்தப்படலாம். ஆனால் அங்கே அமர்ந்து உணவு உண்ணுவதற்கு எந்தவித அனுமதியும் கிடையாது. ஓட்டல் உரிமையாளர்கள் தங்கள் ஓட்டல்களில் தயார் செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்களை வாங்கி செல்வதற்கு வருபவர்களுக்கு சமூக இடையில் விட்டு அவர்களுக்கு விற்க வேண்டுமே தவிர ஓட்டல்களை அங்கே திறந்து நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதை நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை இறைச்சி கடைகள் அதிகமாக திறந்திருக்கும். ஆனால் இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் அதிக கூட்டமாக வந்து சமூக இடைவெளி கடைபிடிக்காமல் இந்த இறைச்சியை வாங்குவது தொடர்கதையாக நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திலிருந்து வருகிறது. இது கடந்த 2 வாரங்களாக நாங்கள் பார்த்து வருகிறோம். இப்பொழுது நம்முடைய மாநிலத்தில் கொரோனாவை நாம் மிக கவனமாக செயல்பட்டு முனைப்போடு செயல்பட்டு கட்டுக்குள் வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த இறைச்சி கடைக்காரர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதில்லை. இன்றைய தினம் எனக்கு ஒரு புகார் வந்தது. குறிப்பாக பன்றி இறைச்சியானது திறந்த வெளியிலே வெட்டப்பட்டு சமூக இடைவெளி இல்லாமல் விற்கிறார்கள் என்ற புகார் வந்தது. இது போன்ற நிலைகள் தவிர்க்கப்பட வேண்டும்.
ஆட்டிறைச்சி விற்கிறவர்கள் கூட சமூக இடைவெளி விட்டு வருவர்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமம் ரத்து செய்யப்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரம் நமக்கு இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம். மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். வெளியில் செல்லும் பொழுது முகக்கவசம் அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்முடைய அரசில் முடிவெடுத்து, அதே போல யாராவது வெளியில துப்பினால், உமிழ்நீரை துப்பினால் அதற்கும் தண்டனை கொடுக்கப்படும் என்று ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து மக்களை நெறிமுறைப்படுத்தி இருக்கிறோம். இப்பொழுது 95% மேற்பட்டவர்கள் வெளியில் நடமாடும்போது முகக்கவசம் போட்டுக்கொண்டு தான் புதுச்சேரி மாநிலத்தில் நடமாடுகிறார்கள். காவல்துறையானது தொடர்ந்து மக்களை கண்காணித்து வருகிறது. பகல் 1 மணிக்கு மேல் மக்கள் நடமாட்டம் புதுச்சேரி பகுதிகளில் இல்லை, காரைக்கால் பகுதியிலும் இல்லை, மாயேயனம் பகுதிகளிலும் அது தவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட சில நேரங்களில் தேவையில்லாமல் இளைஞர்கள் வெளியிலே சுற்றுவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. அது தவிர்க்கப்பட வேண்டும். இப்பொழுது நம் மாநிலத்தில் 900,000 மேற்பட்ட பொதுமக்களுக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் அரசு மருத்துவமனைகளும் இணைந்து மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், ANM எல்லாம் வீடு வீடாக சென்று அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து அவர்களுக்கு கொரோனா தொற்று நோயுடைய அறிகுறி இருக்கிறதா என்பதை கண்காணித்து வருகிறார்கள். இதுவரை யாருக்கும் அதுபோல் இருப்பதாக எங்களுக்கு எந்த விதமான அறிக்கையும் வரவில்லை. இன்று இந்தியாவிலேயே கேரள மாநிலம் கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதில் முதன்மையான மாநிலமாக இருக்கிறது. கேரள மாநிலத்துக்கு அடுத்து புதுச்சேரி மாநிலம் 2வது இடத்தில் இருப்பது என்பதை நம்முடைய புதுச்சேரி மாநில மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முக்கியமான காரணம் மாநில மக்களுடைய ஒத்துழைப்பு. குறிப்பாக மருத்துவத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், ஆஷா பணியாளர்கள், ANM காவல்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், உள்ளாட்சித்துறையினுடைய பணியாளர்கள், சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்கிற அந்த துப்புரவு தொழில் பணியாளர்கள், மின்சாரத்துறை பணியாளர்கள், இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்ததால் தான் நாம் இந்த இலக்கை அடைந்து முடிந்திருக்கிறது. பக்கத்து மாநிலமான தமிழகத்தில் வேகமாக கொரோனா தொற்று நோய் பரவி வருகின்ற இந்த வேளையில் நம் மாநிலத்தில் நாம் கட்டுப்படுத்தி இருக்கிறது என்பது ஒன்று மக்களுடைய ஒத்துழைப்பு, மற்றது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசு ஊழியர்களும் முனைந்து பாடுபட்டதன் காரணமாகத்தான் அதை நாம் கட்டுக்குள் வைத்திருக்கிறோம். இந்த 4 பேர்கள் மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் அவர்களும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் தீவிரமாக சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆகியவை அவர்களும் வெகு விரைவில் கொரோனா நோய் தொற்றுகளிலிருந்து பாதிப்பிலிருந்து வெளியே வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. திடீரென்று இன்று சமூக வலைதளங்களில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிற மக்களுக்கு அரிசி போடுவது சம்பந்தமாக ஒரு படிவம் வெளியில நடமாடி வருகிறது. இது தேவையில்லாமல் யாரோ நம்முடைய அரசின் மீது களங்க விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இதை பரப்பி வருகிறார்கள். இது போன்ற எந்த மனுவும் புதுச்சேரியில் உள்ள நம்முடைய குடிமைப்பொருள் துறை மூலமாக கொடுக்கப்படவில்லை. இது எப்படி வெளியே வந்தது என்று தெரியவில்லை. இது போன்ற வதந்திகளை ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பரப்புகிறவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இது சம்பந்தமாக இந்த தகவல் எனக்கு கிடைத்தவுடனேயே குடிமைப்பொருள் துறையினுடைய செயலாளர் மற்றும் திரு வல்லவன் அவர்களை தொடர்பு கொண்டு நான் பேசினேன். மாண்புமிகு அமைச்சர் கந்தசாமி அவரிடம் பேசினேன். அவர்களும் இந்த மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு அரிசி போடுவது சம்பந்தமாக வருமான வரி கட்டுகிறவர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் தவிர மற்றவர்கள் அனைவருக்கும் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறினார்கள். ஆனால் இது போன்ற ஒரு படிவத்தை, ஒரு ஃபார்மை யாரும் விநியோகம் செய்யவில்லை. இது எப்படி வந்தது என்று தெரியவில்லை. இது சம்பந்தமாக தான் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இதை யார் பரப்பினார்கள் என்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நான் உத்தரவிடுகிறேன். கொரோனா தொற்று நோய் இருக்கின்ற சமயத்தில் மக்கள் எல்லாம் வீட்டில் முடங்கி கிடக்கின்ற இந்த நேரத்தில் தவறான தகவல்கள் பரப்புகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த தருணத்தில் படிப்படியாக கொரோனா தொற்று நோயை நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திலிருந்து அறவே ஒழிப்பதற்கு பாடுபடுகின்ற அனைத்து பணியாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.